சிறிலங்காவிற்கான அமெரிக்க தூதுவராக கடமையாற்றி பிரியாவிடை பெற்றுச் செல்லும் தூதுவர் அதுல் கேசப் என்ற தினத்தில் கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான சம்பந்தனை சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது நாட்டில் நிலவும் தற்போதைய அரசியல் சூழல் தொடர்பில் கருத்து தெரிவித்த சம்பந்தன் சர்வதேச சமூகத்திற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார் நாட்டு மக்களின் நலனை அடிப்படையாக கொண்டு சர்வதேசத்தின் எதிர்பார்ப்புகளை ஸ்ரீலங்கா அரசு பூர்ணமாக நிறைவேற்றாமல் இருப்பதாகவும் சம்பந்தன் வருத்தம் வெளியிட்டார் ஐநா மனித உரிமை பேரவையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்த விடயங்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ரா சம்பந்தன் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் மிக தாமதமாக ஸ்தாபிக்கப்பட்டதனையும் நஷ்டகீடு தொடர்பிலான சட்டம் இன்னமும் நிறைவேற்றப்படாமல் உள்ளதையும் எடுத்துக் கூறினார் பொறுப்புக்கூறல் தொடர்பில் எவ்வித நடைமுறைகளும் அதாவது உண்மையைக் கண்டறிதல் நீதி நல்லிணக்க மற்றும் மீள் நிகழாமையை உறுதி செய்வதற்கான ஆணைக்குழு என்னமும் ஸ்தாபிக்கப்படாமல் உள்ளமை குறித்தும் கவலை வெளியிட்டுள்ளார் அதேவேளை புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்கும் ஒரு நல்ல ஆரம்பத்தினை காட்டிய போதும் தற்போது அதனை முன்னெடுத்துச் செல்வதில் தேவையற்ற தடைகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்கம் தொடர்பில் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக அநேக கருமங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதனை எடுத்துக்காட்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் தற்போது நிலவும் இந்த தாமதங்களுக்கான நியாயபூர்வமான எந்தவொரு காரணத்தையும் தன்னால் இனம் காண முடியாதுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமது மிக பிரதானமான நோக்கம் நாட்டு நலன் பற்றியது என்று கூறிய அவர் புதிய ஜாப்பு உருவாக்கப்படுகின்ற போது இந்த நாட்டில் உள்ள அனைவரும் நன்மை அடைவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் புதிய அரசியல் ஜாப் ஒன்றினை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் இரண்டு பெரும்பான்மையை பெறுவது கடினமான விடயமல்ல என்பதனையும் ரா சம்பந்தன் எடுத்துரைத்துள்ளார் வடக்கு கிழக்கு உள்ளடங்கிலான நாட்டின் அனைத்து பாகங்களிலும் வாழும் பெரும்பான்மையிலான தமிழ் மக்கள் பிரிபடாத பிரிக்க முடியாத நாட்டுக்குள்ளேயே தீர்வொன்றினை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் எண்ணிக்கையில் பெருமளவில்லாத குரலெழுப்பும் சிலர் ஒரு தீவிரமான போக்கினை கடைப்பிடித்தாலும் அமைதிப்படுத்தவும் அவர்கள் சமூகத்திலே கொண்டுவரக்கூடிய எதிர்மறையான விளைவுகளை தடுப்பதற்கும் உள்ள ஒரே வழிமுறை அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை ஆகும் எனவும் ரசமந்தன் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் மக்களால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் மிகவும் நியாயமானவை என்று தெரிவித்த ராசமந்தன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இவற்றினை நிறைவேற்ற முடியாமல் போகும் பட்சத்தில் தமிழ் மக்கள் ஒருபோதும் இந்த நாட்டில் இரண்டாம் தர குடிமக்களாக வாழ மாட்டார்கள் எனவும் உறுதிபட கூறியுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த கொழும்புக்கான அமெரிக்க தூதுவர் அதுல் கேசப் ஐக்கிய அமெரிக்காவையை பொறுத்தவரையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் பிரேரணையானது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் இரு நாடினதும் பல்வேறு உறவுகளுக்கு இது அடிப்படையானது ஒன்று எனவும் தெரிவித்துள்ளார் சிறிலங்காவில் நிலையான சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவதற்கு நாட்டின் குறிக்கோள்கள் சாதகமானவையாக காணப்பட வேண்டுமெனவும் தெரிவித்துள்ள அமெரிக்க தூதுவர் சர்வதேச அரங்கில் ஸ்ரீலங்கா பெற்றுள்ள நன்மதிப்பினை அலட்சியமாக எடுத்துவிடக் கூடாது என்றும் சுட்டிக்காட்டினார் ஒரு புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்கப்படுகின்ற போது ஸ்ரீலங்கா அரசாங்கமானது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கவர்வது மாத்திரமல்லாது பொருளாதார ரீதியில் பாரிய நன்மைகளை அடைய முடியும் என்றும் தெரிவித்தார் அமெரிக்கா ஸ்ரீலங்காவின் முன்னேற்றம் தொடர்பில் தொடர்ந்தும் ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டினைக் கொண்டிருக்கும் என்று தெரிவித்த கொழும்புக்கான தூதுவர் தனது காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் வழங்கிய அனைத்து ஒத்துழைப்புக்காகவும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார் இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரோடு கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரனும் கொழும்புக்கான அமெரிக்க தூதுவரின் பிரதி பிரதானி ரொபர்ட் ஹில்டன் மற்றும் அரசியல் பிரிவுக்கான உத்தியோகஸ்தர் ஜோஜென்ன பிரிஸட் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர்